நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பில் திரிசங்கு சொர்க்கம் என்றால் என்ன, இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சற்று வயதானவர்கள் தங்கள் இயலாமையை சொல்ல பேச்சுவாக்கில் என்னப்பா வாழ்க்கை திரிசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும்பாங்க. சொர்க்கம்னாலே சுபிச்சம் தானே. நாம் கேள்விப்பட்ட வரையில் நடன நாட்டிய சிகாமணிகள் ரம்பா ஊர்வசி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. மாலை நேரம் பார்க்கு பீச்சுக்கு போகிற மாதிரி இந்திர கலாசபா மண்டபத்துக்கு போனால் போதும், எந்த கட்டணமும் இல்லாமல் ரம்பா டான்ஸு பார்க்கலாம். பின்ன எதுக்கு அழுத்து செலுத்தி கொண்டு திரிசங்கு சொர்க்கம்னு புலம்புதுங்க இந்த பெருசுகள் எல்லாம்? காரணமாக தான். சொர்க்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பூமிக்கு மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், மொத்தமாக 14 லோகம். அதில் சொர்க்கலோகமும் ஒன்று. இதுக்கு இன்னொரு பெயர் தேவலோகம். இந்திரன் ஆள்வதால் இந்திர லோகம் அல்லது இந்திரபுரி அல்லது சொர்க்கபுரி, இப்படி பல பேர் அதுக்கு இருக்குது. நம்ம எல்லாம் ஆள்ற நவக்கிரக நாயகர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற நவக்கிரகம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களும் இங்கே தான் தனி ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்திரன், அக்னி, யம, நிருதி, வருண, வாயு, குபேர, ஈசான இந்த அஷ்டத்திட்டு பாலகர்களும் இதே சொர்க்கத்தில் தான் இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி இந்த சொர்க்கலோகத்தில் ரொம்ப இருக்காக, ஊர்வசி இருக்காக, மேனக இருக்காக, திலத்துமையும் இருக்காக, இவங்கெல்லாம் குறிப்பிட்டாச்சு ஆடினா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லலைங்க, புராணங்களில் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அதோட இவங்களுக்கு ஈடு இணையா அழகான பெண்கள் 7-14 லோகத்திலையுமே இல்லையாம். நம்ம ஐஸ்வர்யா ராயி, தீபிகா படுகோனை எல்லாம் முதல் ரவுண்ட்லேயே அவுட்டு. யாரங்கே ஆட்டம் பாட்டம் நடக்கட்டும் அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டுட்டு தேவர்களின் அரசனான இந்திரன் தன் மனைவி இந்திராணியோட சோமபானத்தையும் சுறாபானத்தையும் அறிந்துக்கிட்டு கண்டு கழிப்பானாம். இந்திரனுக்கு நிறைய அர்ச்சனை வச்சம் இருக்கும் போல கொடுத்து வச்சவன். அப்புறம் காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பக விருச்சான், ஹைலைட்டாக அமுதமும் இருக்கான். சரி, திரிசங்கு சொர்க்கத்துக்கு வருவோம். அட, பையன் பார்க்கறதுக்குன்னு ஜம்முன்னு இருக்கானே, ஜாதகம் பொருந்தி வந்தால் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கலாம் போல இருக்கே என்று நினைக்கிற முகத்தோற்றம் இருக்கோ இல்லையோ. சொர்க்கத்துக்கு போகணும்னா நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கணும். முக்கியமாக நம்மளை மாதிரி ஆளுங்க உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த மனுஷ உடம்போட சொர்க்கத்துக்கு போக முடியாது, போகவே முடியாது. இந்த சந்தேகம்தான் திரிசங்குக்கும் வருது. ஆனால் இறப்புக்கு முன்னாலேயே சொர்க்கம் போனால் எப்படி இருக்கும், ஒரு விசிட் அடித்து விட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சதோட நிற்கலை, தன் குலக்குருவான வசிஷ்டரிடம் போய் சொல்லிவிட்டான். தீக்குள்ள விரல விட்ட மாதிரி திடுக்கிட்டு போகிறார் வசிஷ்டர். மகனே திரிசங்கு, உன் ஆசை பொல்லாதது. என்னதான் தூய்மையானவனாக இருந்தாலும் மனித சரீரம் என்பது அசுத்தமானது, அதனால இந்த உடம்பை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். வசிஷ்டரோட இந்த பதில் வந்து திரிசங்குக்கு வந்து திருப்தியை தரலை. இனிப்ப எறும்பு சுத்தும் பாருங்க, அந்த மாதிரி ஆசை அலம்போதுது. வாயா, உன்னால முடியாதுன்னா என்ன, ஓ புள்ள உன்னை விட சக்தி மிகுந்தவன், அவனை பிடிச்சி என் காரியத்தை சாதிச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு மனசில் நினைச்சானா என்னவோ. நேராக போனான் வசிஷ்டரோட பையனை தேடி. பேர் வந்து சக்தி மகரிஷி, தனி கொடுத்தனும். வந்தவன் விஷயத்த சொன்னான். யோ வெண்ண, எங்கள் அப்பா வசிஷ்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு என்னை தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அத்தோட உடலை, நீ குருவோட வார்த்தையை கேட்க மறுத்ததே தப்பு, இந்த குணம் இருக்கிற வரைக்கும் உன்னால் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு இலவசமாக ரெண்டு அறிவுரையும் சொல்லி கேட்காமலே ஒரு சாபத்தையும் கொடுத்தார். என்ன சாபம் அப்படிங்கிறத விட சாபத்தால் உடல் கருத்து, பார்ப்பதற்கு அருவறுப்பான தோற்றம் வந்துடுச்சு திரிசங்குக்கு. இந்த சக்தி முனிவரோட பரம்பரை வந்து ரொம்ப சக்தியானது. ஸ்ரீராமனின் குலக்குரு தான் வசிஷ்டர், அவர் பையன்தான் இந்த சக்தி மகரிஷி. சக்தி மகரிஷியின் பையன்தான் பராசரர், அவரோட பையன்தான் வியாசர். குடும்ப உறவு அப்படி போகுது. நமக்கு எதுக்கு அந்த கதை, நம்ம திரிசங்குக்கே திருப்பி வருவோம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏமாற்றம்,
ஆனாலும் திருச்செந்துக்கு இருப்பு கொள்ளலை. பொருளை பறி கொடுத்தவன், காமத்தோடு இருக்கிறவன், அடுத்தவன் பொருளை ஆசைப்படுறவன், திருடுறவன், யாருக்குமே தூக்கம் வராது. இது விருதன் சொன்னது. வெள்ள மனமும் பில்ல குணமும் கொண்ட திருச்செந்துவும் இந்த லிஸ்டில் வந்துட்டான். அவனுக்கும் தூக்கம் இல்லை. கடைசியாக விஸ்வாமித்திரிட்ட போய் தன்னுடைய ஆசையை சொன்னான். திருச்செந்துவின் தோற்றத்தை பார்த்ததும் விஸ்வாமித்திரக்கே வந்தது கோபம். அந்த காலம் முதல் அப்பா மாமா ரெண்டு பேரும் இப்படி தான் தலைக்கனை பிடிச்சி அலையிறாங்க. இருக்கட்டும், அவங்கள அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்னப்பா, நீ சொக்கலோகம் போகணும், அவ்வளோதானே, அது ஒரு மேட்ரே இல்லை என்ற விஸ்வாமித்திரர் ஒரு கோபத்தை வளர்த்து அந்த கோபத்தால் ஏற்பட்ட சக்தியை பயன்படுத்தி திருச்செங்குவை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பினார். அப்படியே ராக்கெட்டு போகிற மாதிரி விண்ணில் பறந்து போயிட்டு இருக்கிறான் திருச்செங்கு. அந்த நேரம் பார்த்து எதேச்சியாக எட்டி பார்க்குறான் இந்திரன். திருச்செங்கு பறந்து வர்றதை பார்த்துட்டான். அடடா, இது என்ன சொர்க்கத்துக்கு வந்த சோதனை நினைச்சவன். திருச்செங்கு சொர்க்கத்தில் லேண்டாகிறதுக்கு முன்னாலேயே எட்டி உதைச்சான். இந்திரன் பலம் பொருந்தியவன், ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு, எட்டி உதைச்சா 7 டன் வெயிட்டு, அவ்வளவுதான். ஒரு உதையில நில குழஞ்ச திருச்செங்கு திரும்பவும் பூமியை நோக்கி நிலை தடுமாறி தலக்குப்புற வர்றான். வெடிச்சு சதர்ன விண்கலம் மாதிரி அடிச்ச அடியில அப்படியே தாறு மாறா பூமியை நோக்கி வர்றான். கூடவே ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு ஒரே சத்தம். இந்த வசிஷ்டருக்கும் சக்தி மதரசிக்கும் எப்படி பாடம் போகட்டுறதுன்னு ரூம் போடாமலே யோசித்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரருக்கு திருச்செங்கவனுடைய குரல் கேட்குது. இது என்ன விபரீதம், தரையில் விழுந்தா தலை வேறு உடம்பு வேற போயிடுமேனே, யாகத்திற்கு நெய்வார்க்கும் சுருக்கு இருக்குல்ல சுருக்கு, அதை வானத்தை நோக்கி வீச அது அப்படியே பறந்து போய் திருச்செங்குவை தாங்கி நிற்கிது. வசிட்டன் தான் தலைகால் புரியாம தெரியறான்னு பார்த்தா இந்த இந்திர பயலும் அப்படித்தானே இருக்கான். ராத்திரி அடிக்க மப்பு இன்னும் தெரியல போல இருக்கு. மவன, உன் கொழுப்பு அடக்குறேன்னு மனசுக்குள்ள நினைச்சவர் தன்னுடைய தவ வலிமையால் அந்தரத்திலேயே ஆகாயத்திலேயே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறார். கட்டுமானப்படி கட 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 கடன் போகுது. ஆடல் அழகிகளையும் உருவாக்குறார். கட்டிடம் கட்டுறவரை கம்முன்னு இருந்த இந்திரன் பொண்ணுங்களை உருவாக்குறத பார்த்ததும் பொருட்களை பதறி போயிட்டான். இந்த பொண்ணுங்க சோக்கெல்லாம் நம்ம பரம்பரை கெத்தாச்சே, இந்த ஆள் விஷயம் தெரியாமல் ஏதேதோ செய்கிறாரே, இந்த ஆள்கிட்ட நம்ம பழத்தை காட்டணும்னு நினைச்சான், சபிச்சே சாம்பலாக்கிடுவார், கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளணும் அப்படின்னு நினைச்சவன் தேவலோகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறான். ஏகமானதாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. விஸ்வாமித்திரர் போய் நேரில் பார்க்கணும், அவரை சந்திக்கும் போது சிந்திக்கும் விதமாக எடுத்துரைப்பது, அதற்கு அவர் சம்மதிக்கலைன்னா சமாதானமாக போயிடுறது. எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாதீங்க, நீங்கள் என்னமோ செய்துட்டு போங்க, நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை மட்டும் வாங்கிடுறது. இப்படி ஒரு முடிவு எடுத்து தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக விஸ்வாமித்திரர் வந்து பார்க்குறாங்க. விஸ்வாமித்திரர் யாரு, நல்ல நாள்லையே தில்ல நாயகன். அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அப்படி ஒரு விசித்திர குணம். அவர்கிட்ட வந்து தேவர்கள் பேசியா பாச்சா பழிக்க போது இந்த விவரம் இந்திரனுக்கும் தெரியும், கூடவே கூட்டமாக வந்திருக்கிற தேவாதி தேவர்களுக்கும் தெரியும். எதுக்கும் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமேனு முடிவு எடுத்த மாதிரியே வர்றாங்க. ஐயா ராஜரிஷி வணக்கம். அடடா, யார் இது, இந்திரனா, என்ன எல்லாம் கூட்டமாக வந்திருக்கீங்க, எங்காவது நகர்வலம் போகிறீங்களோ. இல்லை ஐயா, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். என்னையா சந்தோஷம், என்ன விஷயம் ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, எல்லாம் இந்த திருச்செங்கு மேட்ரு தான். சொர்க்கத்துக்கு வரணும்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. என்ன, பாவியாக வர முடியாது, ஆவியாக தான் வரணும். அப்படியா, அப்படி இல்லைங்க ஐயா, தாங்கள் கூட நினைத்தால் இந்திரலோகம் வரலாம், வர முடியும், அதுக்கான புண்ணியமோ தவ வலிமையோ பெற்றிருக்கணும். திருச்செங்கு அப்படி இல்லையே, நல்லவன் தான், இருந்தாலும் சாதாரண மனுஷன். இருக்கட்டுமே, நான் அனுப்பியும் நீ ஏற்றுக்கல, இனி பேசி புண்ணியம் இல்லை. நான் மாடல் சொர்க்கத்தை அமைச்சது அமைச்சது தான், அந்த சொர்க்கத்திலேயே திருச்செங்கு நுழைய போகிறதும் நிச்சயம், நீங்கள்லாம் போகலாம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வார்த்தையை முடிச்சுக்கிட்டார். வேறு வழி இல்லாமல் தேவர்களும் திரும்பி போனாங்க. விஸ்வாமித்திரர் அமைத்த சொர்க்கத்திற்கு திருச்செங்கு மன்னர் தன் உடம்போடு போனாராம். திருச்செங்கு சொர்க்கம் பூலோகத்துக்கு மேலே, மேலே உள்ள சொர்க்கலோகத்துக்கு கீழே, இரண்டுக்கும் இடையில் இருக்குது. அங்கே போன திருச்செங்கு அதுக்கு மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் இருந்தானாம். இதே நிலையில் தான் வாழ்க்கையில் மேலேயும் உயர முடியாமல் தாழ்ந்து போகவும் முடியாமல் மிடில் கிளாஸில் சிக்கி தவிக்கிறாங்க இல்லையா, அவங்க இதை மையம் வச்சு தான்
திருசங்க சொர்க்க நிலை அப்படின்னு புலம்புறாங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.